ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிவ்லாக்ஸ். நான் அவங்க சீதர். டுடே நமக்கு எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, வந்து லாஸ்ட் ஆஃப் த சென்னை போகிறதுக்கு முன்னாடி வந்து பாண்டிச்சேரியில் நான் ஒரு சில விஷயம்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது எல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருக்கிறேன், நானும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறேன் நினைக்கிறேன். வந்து அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்சரிஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆக்சரிஸ் நம்ம ஜிம் ஆக்சரிஸ் போட்டோம், அதை தவிர்த்து ஸ்போர்ட்ஸ் ஆக்சரிஸ் வந்துருக்கிறோம். ஸோ என்ன வேணுமோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு தேவை, என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எக்கச்சக்கமான பேட் வச்சிருக்கிறாங்க, கிரிக்கெட் பேட் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து டென்னிஸ் பேட் வந்து எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க. சாரி, டென்னிஸ் பேட்னு சொல்ல முடியாது, வந்து ஷெட்டில் பேட் எல்லாம் சொன்னேன். எனக்கு ஸ்போர்ட்ஸ் பற்றி அந்த அளவுக்கு தெரியாது, பட் எல்லாமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஓனர் பிரதர் ரெடியாக இருக்கிறார். அவர் கூட சேர்ந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். இந்த இடத்தோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் சொல்லட்டா, கேலக்சி ஸ்போர்ட்ஸ் ஆக்சரிஸ் ரெட்டியார்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே ஆப்போசிட்டில். எக்ஸாக்ட் லொக்கேஷன்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேனே, அவங்களோட ஃபோன் நம்பரோட சேர்த்து நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க. ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் அவங்களுக்கான ஆக்சரிஸ் நிறைய இருக்குது, ஒன்று டைம் யூஸ் பண்ணுங்க. என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து வரப்போகிற வீடியோ நீங்கள் பார்த்துட்டே இருக்காங்க, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஓனர் பிரதர் இருக்கிற கூட சேர்ந்து வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஹலோ பிரதர். ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க பிரதர். என் பேர் ஷபரிங்க. ஓகே, இப்ப கேலக்சி ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து என்ன ஸ்பெஷலா எதிர்பார்க்கலாம் அதை பத்தி சொல்லுங்க. இது இந்த நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்க இப்போதைக்கு இது மட்டும் தான் ஒரு க்ளோஸ் ப்ராப்பர் ஸ்போர்ட்ஸ் ஷாப் இங்கே மட்டும் தான் இருக்கு. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டியும் வச்சிருக்கோம், லைக் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் யூஸ்வலா பார்த்தீங்கன்னா கல்லாப்பேட்டி வந்து எப்பவுமே ஃப்ரண்ட் இனிஷியலா டோர் ஓப்பனிங் கிட்ட தான் வச்சிருப்பாங்க, பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வச்சிருப்போம். என்ன விஷயம், என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வர கஸ்டமர் அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்து அவங்களோட கன்வீனியன்ட் பார்க்கணும்னு சொல்லி தான் நம்ம எடுத்து காட்டுறதோட அவங்களா பார்த்து சூஸ் பண்ணி எடுக்கிறது இன்னும் பெட்டரா இருக்குமே. இருக்கா அதனால வந்து ஃப்ரண்ட்ல எவ்வளவு தனிங்க அப்படி வச்சிருந்தாங்க. பேட் வந்து எக்கச்சக்கமான பேட் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் பத்தி நம்ம, அதாவது ஆமா. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன். இன்ஜினியரிங் முடிச்சிட்டு ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் எனக்கு வெரி காமன் ஆயிடுச்சு. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா லைக் நான் இங்க வந்து ஒரு ஃபேக்டரி ரன் பண்ணிட்டு இருக்கேன், ராயல் பிளாஸ்டிக்ஸ்னு. ஸோ அதை பண்ணிட்டு இருந்தா இடையில அந்த கோவிட் சிச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும், சுத்தமா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைக் என்னோட ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு வேலூரில் வந்து பெரிய ஷாப் ரன் பண்ணுறாரு. ஸோ அவர் ஸ்போர்ட்ஸு, சரி ஸ்போர்ட்ஸ் சைட் நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், ஷாப் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். சரி, வீடு பக்கத்துலேயே வைக்கலாமே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். பார்த்தா இந்த லைனில் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷாப் எதுவுமே இல்லை. சரி, ஓப்பன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணேன். பட் 3 மாதம் ஆச்சு, 3 மந்த்ஸ் ஆச்சு, பட் நல்லா போகுது, நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி வருது, அதாவது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கு. ஓகே, அதாவது இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க, பட் ஸ்டில் சில பேர் ஷாப் இருக்குன்றதே தெரியலன்றாங்க. அப்படியே பிளைண்டா நேராக பாண்டிக்கு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ தூரம் தான் போய் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ இங்கே ஓப்பன் பண்ணனால உங்களுக்கு வில்லியனூர்லேருந்து வரவங்களுக்கு இங்கே கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கு, பக்கத்தில் நியர் பை சோர்ஸ் மாதிரி. இது அடிஷ்னலா பேசிக் ஜிம் ஐட்டம்ஸ், டிஷர்ட்ஸ் இதெல்லாம் பண்றோம். இப்போ உங்களுக்கு பேசிக்கா பாத்தீங்கன்னா இப்ப இது இன்னைக்கு ஸ்ட்ரெச் பேண்ட் நாங்க ரெசிஸ்டன்ட் பேண்ட்னு, இது பாத்தீங்கன்னா இப்ப டம்பிள்ஸ்க்கு பதிலா இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. ஓ, அதுதான் ரேட் வருது. இது உங்களுக்கு பேசிக்கே பார்த்தீங்கன்னா 280 வரும். அதாவது கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிஃபர் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஒரு டென்ஷனுக்கு அப்படி டிஃபர் ஆகும். ஓகே பிரதர், சரி அதை பற்றி நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த தம்பிள்ஸ் வந்து இப்போ ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வரைக்கும். ஓகே, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் ஹெக்ஸ் தம்பிள் பண்ணுறோம். ஓகே, அதாவது சொன்னால ரெசிஸ்டன்ட் டியூப் வச்சிருக்கோம், இந்த மாதிரி நார்மல் பேசிக் திங்ஸ் தான் பண்ணுறோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஷாப்புன்னும் போது அவங்க வந்து இப்போ கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஜிம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டு வராங்க. ஓகே, ஸோ அவங்களுக்காக பேசிக்காக பேசிக் ரிக்யர்மெண்ட் மாதிரி சின்ன சின்ன தம்பிள்ஸ் ரெசிஸ்டன்ட் பேண்ட் இதெல்லாம் பண்றோம். ஓகே, அது பர் கேஜி எவ்வளவு ப்ரோ? இது பர் கேஜி பாத்தீங்கன்னா 140 வரும். 140 வரும் எக்ஸ் தம்பிள். ஓகே, இப்போ நீங்க ஹோல்சேல் பண்றீங்களா ரீடெயில் பண்றீங்களா? நம்ம ரெண்டுமே பண்றோம் ஜி. பல்க் எடுக்கறவங்களுக்கு ஹோல்சேல் பண்றோம், சிங்கிள் பீஸ் வாங்குறவங்களுக்கு நம்ம ரீடெயில் தான் பண்ணி தரோம். சரி, ஓகே பிரதர், அப்படியே இங்க இருக்க பேட்ல அப்படியே ஓவனா நீங்க சொல்லி தரீங்க. நம்ம பேசிக்கலாம். ஓகே ஓகே, சொல்லுங்க ப்ரோ. இங்க பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலே கிரிக்கெட் தான், யாரை பார்த்தாலும் கிரிக்கெட். கண்டிப்பா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எடுக்கிற பேட்டே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியாக எடுப்பாங்க. இது பேர் இங்கிலீஷ் வெல்லோன்னு வாங்க. இந்த பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்லாம் பார்த்தீங்கன்னா குறஞ்சது வந்து 4500 18,000 20,000 ரேஞ்சு தான் வரும் எல்லா பேட்டுமே. ஸோ பாண்டிச்சேரி பீப்புள் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது இதுதான். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ கிரிக்கெட்டோட ஐட்டமாக வாங்கி வச்சுருக்கேன் இங்கே. ஏன்னா இப்போ பேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் வாங்கிடுவாங்க, இங்கே அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க நிறையா பேர் பார்த்தீங்கன்னா. அப்புறம் செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா லைக் காஷ்மீர் வில்லோன்னு வாங்க. காஷ்மீர் வில்லோ, இந்த பேட்டு பேர் வந்து காஷ்மீர் வில்லோன்னு வாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வில்லோவோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மி, ரேட் வைஸ் இது இதுவும் ஓரளவுக்கு நம்ம லெதர் பால்ல ஆடலாம் நல்லா. லெதர் பால்ல ஆமாம். இப்போ பிரதர் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இப்ப
இங்கிலீஷ் வில்லோ பேட்டுன்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுலேயே உங்களுக்கு வந்து கிரேட் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிரேடு. இதெல்லாம் வந்து 12,000 இருந்தால் நான் வச்சிருக்கேன். ஏன்னா பாண்டிச்சேரியில் அவ்வளோதான் வாங்குறாங்க. வெரி எக்ஸப்ஷனல் கேசஸ் வந்து ஹையர் கிரேடு கேட்டாங்கன்னா நான் நெக்ஸ்ட் டே வர வச்சு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம். சரி, இப்போ பேட்டில் ஸ்டார்டிங் ரேட் என்னது ப்ரோ? எது இங்கிலீஷ் விலோட கேக்குறீங்களா? இல்ல நார்மலாவே கேக்குறேன். பொதுவா வந்து நார்மலா பாத்தீங்கன்னா 600 இருந்து இருக்கு பேட். 600 இருந்து அது வந்து ஸ்டெம்பர் பால் பேட், ரப்பர் பால் ஆடுறது. ஆமா, அதுல இங்கிலீஷ் விலோல அது கிரேட் 1. இப்ப எல்லாமே ப்ரோட்டஸ்னு போட்டுக்கு, ஒன்னு ஒன்னும் ஒரு ரேஞ்ச் வரும். இப்ப பாருங்க, இது பாருங்க, இது பாத்தீங்கன்னா 10,000 ரூபா. எல்லாத்துக்கும் வச்சிருக்கோம். இதை தாண்டி டீம் பேக்னு வரும். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு அது 11 பேருக்குமே தேவையான கிட்ஸு, கிளவு எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கா. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் யூஸ் பண்ணுறதுக்கு. இது அடியில் சக்கரை அது மாதிரி இருக்குமா? சக்கரை வச்சு இருக்கு. சக்கரை வச்சு, ஏன்னா அவங்கவுங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஸ்டார்டிங் ரேட் எவ்வளோ ப்ரோ? இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 1,250 இருக்கு. 1,250 இருக்கு. 1,250 இருக்கு. பிரதர், பேட்டை அதோட பேக் பத்தி பார்த்தோம். ஓகே, போகும்போது பால் பத்தி பார்த்துக்கலாம். இப்போ கேரம் போர்டு இருக்குதுல, கேரம் போர்டு எப்படி ப்ரோ? என்ன மாதிரி வீட்டில் விளையாடுறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆனால் ப்ரொஃபஷனல் விளையாடுறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஆமாம், அவங்களுக்கு தனி கேரம் போர்டு இருக்குமா? எல்லா டைப் ஆஃப் கிரேடும் இருக்கு ப்ரோ. இதே போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 600 இருக்கு. 600 இதே சைஸ் போர்டு 5,000-6,000 வரைக்கும் இருக்கு. இந்த 5,000-6,000 வந்து ப்ரொஃபஷனல்ஸ், அதுக்கேற்ற மாதிரி போர்டு சைஸ் வெயிட்டேஜ் இருக்கும். அதுவும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரி நார்மலாக எனக்கு இல்லை, எனக்கு சீப்பாக வேணும், எனக்கு நான் பத்திரமா வச்சுப்பேன்றவங்களுக்கு இந்த மாதிரி 700-750 ரேஞ்சில் இருக்க போர்டும் இருக்கு. சைசஸும் உங்களுக்கு நிறையா நம்மளுக்கு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இன்னொரு விஷயம், இது தண்ணி பட்டதில் ஏதாவது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு? கண்டிப்பாக நீங்கள் அது தண்ணி எந்த பொருளையுமே நீங்கள் தண்ணியில் ஊற விட்டீங்கன்னா அதோட ஃபிசிக்கலோட இது மாறிடும். இதுவே இந்த போர்டு நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட குவாலிட்டி அப்படி அடிக்கும். உங்களோட போர்டோட திக்னஸ் அதிகமாக இருக்கும், அதனால உங்களுக்கு லைஃப்ல எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா. அதுதான். ஓகே பிரதர், அப்படியே என்ன பிரதர் ஜிம் பாலும் போட்டுக்கிறது? ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டோமன் எக்ஸசைஸ் பண்ணுறாங்கல்ல. ஆமாம், அதுலேயே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. ஓகே, இது சின்னதாகுது, எப்படி பெருசாக? இல்லை, சைஸஸ் இருக்குது நம்மகிட்ட. அதாவது என்கிட்ட இந்த ஜிம் ஐட்டமில் இந்த மாதிரி பால் அவைலபிள்ன்றதுக்காக டிஸ்பிளே வச்சிருக்கேன். நம்மகிட்ட வேற சைஸஸ்லாம் கூட என்ன கேட்குறேன்னா, இது நம்ம உள்ள யார் புஷ் பண்ணணுமா, யார் எல்லாமே ஒரு ஒரு வெரைட்டி ஒரு ஒரு பிரைசிங் இருக்கும் அவங்களோட பர்சேஸ் பண்ணிக்கிறது. எல்லாருக்குமே இப்போ இவங்க இது ஒரு பேசிக் கம்பெனி விக்கின்றவங்க, இவங்களும் இந்த மாதிரி 350 ஜெட் 350 போட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல மூவிங், நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பட் என்னென்னா ப்ரைசிங் கம்மி, ப்ரைசிங் கம்மி. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி பொறுத்தவரைக்கும் எந்த கம்பெனி ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எல்லாமே பெஸ்ட்டு தான். ஒரு ஒரு செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ பேட்டுன்னு பார்த்தீங்கன்னா யோனெக்ஸ் எப்படி நல்லா இருக்கும், அதே மாதிரி மேஸ் ப்ரோன்ற ஒரு கம்பெனி இருக்குது, நல்லாயிருக்கும். லீனிங் நல்லாயிருக்கும். எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கும், ப்ரைசிங் ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த ஸ்கேட்டிங் போர்டு இருக்குது, ஸ்கேட்டிங் போலே மூணு வகை வச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஷூஸ் ஒன்று இருக்குது. ஆமாம், அந்த போர்டாகவே ஒன்று இருக்குது. இதை பற்றி சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரோ, அதை பற்றி எனக்கு தெரியாது, ஸ்கேட்டிங்கை பற்றி எனக்கு. இது வந்து ரொம்ப பேசிக், அதாவது நான் ஸ்கேட்டிங் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அந்த ஷூ இது தான். ஓகே, ஏன்னா இதுதான் எல்லாருமே அங்கே ஸ்கேட்டிங் ப்ரொஃபஷனல்ஸும் சஜஸ்ட் பண்ணுறது.
இதை வச்சு தான் மொதல் ப்ராக்டிஸ் எடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா அட்ஜஸ்டபிளாக இருக்கும், அவங்க அவங்க கால் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஒரே இதுதான் பிரதர், இப்போ இருமலர்கள் வந்து நம்ம மூவிங் அதிகமாக போவோம், அந்த பெயின் அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். நீங்கள் ஷூ போட்டு தான் அந்த இரும்பு மேலேயே காலை மாட்டுவீங்க. இதுக்கு மேலே ஒரு ஷூ போடணும், நீங்கள் ஷூ போட்டுப்பீங்க, ஷூவோ சாண்டில்ஸோ போட்டு தான் அதுக்கு மேலே தான் நீங்கள் டை அப் பண்ணிப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்கேட்டிங்க்கு பேசிக். ஓகே, இது வந்து இன்டர்மீடியட் பிகினர்லாம் இவர் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் போயிட்டீங்கன்னா இந்த ரேஞ்ச் எடுப்பாங்க. இன்லைன் ஸ்கேட்டிங் இன்லைன் ஸ்கேட்டிங் ஷூஸ் வாங்க, சிங்கிள் வேல். ஓகே, இது வந்து நிக்க முடியும் சிங்கிள் வேல் வந்து, அது பிராக்டிஸ் அப்படியே அவங்க அவங்க அவங்கவுங்க ப்ராக்டிஸ் தகுந்த மாதிரி நின்றுப்பாங்க. ஒரு ஒருத்தருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒரு சில பேர் குவாட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் சிங்கிள் இன்லைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேட்டிங்கை பார்த்தீங்கன்னா இது இதோட மேக்சிமம் ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம்லாம் கூட போகும். நம்ம கடையில் வந்து பேசிக்காக வச்சிருப்போம், ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது மாதிரி வர வச்சதுக்கு தந்துடலாம். இந்த ஸ்கேட்டிங் போர்டுக்கும் அந்த ஸ்கேட்டிங் போர்டுக்கு என்ன வித்தியாசம்? இது ஜஸ்ட் ஒரு கிட்ஸ் யூஸ் ஸ்கேட்டிங் ப்ரோ, இது வந்து ப்ரொஃபஷனல்ஸ் ப்ராப்பராக ஸ்கேட்டிங் கற்றுக்கிறவங்களுக்கு. இது வந்து கிட்ஸ் பேசிக்காக வீட்டிலேயே ரோவிங் போர்டு பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஹை குவாலிட்டி எல்லாம் வருது. பட் பாண்டிச்சேரியில் மேஜராக யூஸ் பண்ணுறது இந்த ஸ்கேட்டிங்ஸ். ரேட் வருது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 850 வரும். 850 வரும். இங்க அத்லெடிக் யூசர்ஸ் நிறைய வச்சிருக்கீங்க. ஓகே, அத தவிர்த்து சின்ன பசங்க அவங்க விளையாடற மாதிரி ஏதாவது ஆக்சஸரீஸ் வச்சிருக்கீங்களா? இருக்கு இருக்கு ப்ரோ, சின்ன பசங்க விளையாடற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் மோல்டட் ஸ்டெம்ஸ் இதெல்லாம் வரும். ஓகே, அதே பார்த்தா ரொம்ப கிட்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க. பாக்ஸிங் பேக், பாக்ஸிங் பேக், பாக்ஸிங் பேக் நல்லா இது உங்களுக்கு 450 வரும். நல்லா செம ப்ரீமியமா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம குத்துனாலுமே ஒன்றும் ஆகாது. அந்த குழந்தைங்க விளையாடும் போது வந்து உள்ள அது ஒரு ஸ்பாட் ரெக்ஸின் எப்படி ப்ரோ, அது உள்ள வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் ப்ரோ. நீங்க அதை எடுத்து பிரிச்சு பார்த்தாலே தெரியும். நான் பிரிச்சு நான் கஸ்டமர்கிட்ட பிரிச்சு காட்டி சாட்டிஸ்ஃபைடா இருக்கான்னு கேட்டுட்டு தான் கொடுக்குறது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே பிரதர், அப்படியே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சைக்கிள் இது. ஆமா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 வயசு 3 வயசு பிள்ளைங்கலாம் கொஞ்சம் விளையாடுறதுக்கு இதாக இருக்கும். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள். இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்லாம் வச்சு வருது பிரதர். ஆமா, டாப் எண்டு மிட்வே எண்டுன்ற மாதிரி இப்போ நீங்க வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து உங்க கடையில் வந்து எக்கச்சக்கமான டென்னிஸ் பேட்டா இருக்கு. இது வந்து விளையாடுறது ஒரு சில பேர் ஒரே ஹெல்மெட் தான் இதுதான் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஸ்கேட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வச்சுருக்கோம், சீனியர்ஸ் எல்லா ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பேபிஸ் ரோலர் ஸ்கேட்டிங்னு இங்கே தனியாக கொடுத்துருக்கோம் பாருங்க. இதெல்லாம் பேசிக்காக எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு ஸ்கேட்டிங் இது. ஓகே பிரதர், அப்படியே இந்த சைடு வருவோம். இது வந்து கிரிக்கெட்டோட அந்த கார்டா அது வந்து இல்லை லெக் பேடு, லெக் பேடு, லெக் பேடு. கிரிக்கெட் லெக் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கம்பெனி வச்சிருக்கோம் நம்மகிட்ட. எஸ்எஸ்லேருந்து மேஸ் ப்ரோ, எஸ்ஜி எல்லாமே இருக்கு. ஓகே, மேலே இருக்கு ஃபுல்லாகவே அதுதான். ஆமாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிஎம் மேஸ் ப்ரோ. ஆனால் மேஸ் ப்ரோ மேஜராக நல்லா ஓடுது ப்ரோ. ஓகே, சூப்பராக சூப்பர் பிரதர். அப்படியே வந்து அது ஹெல்மெட் அதை பற்றி சொல்லுங்கள். அந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3 கம்பெனி இருக்குது, டிஎஸ்சி இருக்குது, எஸ்எஸ் இருக்குது. டிஎஸ்சின்ற ஹெல்மெட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், எல்லாருக்கும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி சைஸும் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, அப்படியே இன்னொரு விஷயம், இங்கே இருக்கிற ஒரு சில விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இது பார்த்தீங்களா ப்ரோ, க்ளவ், கிரிக்கெட் க்ளவ் பேசிக் திங். இது பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் எனக்கு லெதர் வச்சு வேணும்னு கேட்பாங்க, ஒரு சில பேர் உள்ள காட்டன் வச்சு வேணும்னு கேட்பாங்க. அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வெரைட்டிலையும் நான் வச்சுக்கிறது. அப்படியே ஷூஸ் நிறையா இருக்குது ப்ரோ. கிரிக்கெட் ஷூஸ்லேயே என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது. கோனெக்ஸ்லேயே இருக்குது, குவிக்கேன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது இந்த ஷூவை பார்த்தீங்கனாலே ப்ரீமியமாக இருக்கும் ப்ரோ. பார்த்துங்க, பார்த்துருவோம் பாருங்க. செம்ம குவாலிட்டியா இருக்கும்.
அது ஏன்னு கேட்டேன் ப்ரோ, அந்த ஃபீல்டு அந்த பாலே உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் ப்ரோ. அந்த மாதிரி பாலை நீங்கள் கிக் பண்ணி நீங்கள் ஓடும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. என்கிட்ட பேசிக்கே இருக்குது, கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற ஷூஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாமினேட்டர்னுவாங்க. இதெல்லாம் நிவியாலாம் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக போகும் உங்களுக்கு எல்லாமே. ஓகே பிரதர், அப்படி அந்த சைடு வரும். அது என்ன ஷூஸ் அது வந்து? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ரன்னிங் ஷூஸ் ப்ரோ, ரொம்ப பேசிக். இதுவும் சீகா கம்பெனி இது தான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரன்னிங் ஷூவும் ஜிம் ஷூவும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? மோஸ்ட்டாக ஆல்மோஸ்ட் சேம் ப்ரோ, சேம் ப்ரோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ஷூனே சொல்லலாம், மேரத்தான் ஷூஸ்ன்றதை தாண்டி ஸ்போர்ட்ஸ் ஷூனே சொல்லலாம். மேரத்தான் ஷூன் தனியாக வச்சிருக்கேன், அதுவும் தனியாக இருக்கு. பால்ஸ் பற்றி பார்ப்போம் லாஸ்ட்டாக, பாலோட முடிப்போம். பாலோட என்னென்ன பால்லாம் பண்ணுறீங்க? பால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்கி பால் பண்ணுறோம் ப்ரோ. இதெல்லாம் ஹாக்கி பால்லாம் பார்த்தீங்கன்னா ஹாக்கி பால் இது. அதை தாண்டி மேஜராக என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பால்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கிரிக்கெட் தான் நான் உங்களுக்கு முதவே சொன்ன மாதிரி கிரிக்கெட் மேஜர் மூவிங். ஓகே, இந்த பால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் ரேட்டே 1400 வரும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கிளாஸாக இருக்கும். ஓகே, இது சிங்கிள் பீஸ் எவ்வளோ? சிங்கிள் பீஸே 400 ப்ரோ. 400 நான் ஹோல்சேலாக மொத்தமாக எடுத்தேன்னா? ஹோல்சேலாக மொத்தமாக எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 300 கொடுத்துருவோம். 300 கொடுப்பேன் மொத்தமாக. நீங்கள் அந்த பாக்ஸில் எடுக்கும்போது நான் அந்த ப்ரைஸிங் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா ஒரு நான் வந்து எனக்கு ஒரு பால் வந்து ஃப்ரீயாக வர மாதிரியே இருக்காது வந்து. கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் 4 பால் வாங்குற இடத்துல 8 பால் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு, பாதிக்கு பாதி உங்களுக்கு இது வரும். இங்கே இருக்கிற இது இங்கே இருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் பால்னுவாங்க. சரி, நீங்கள் இப்போ ஷெட்டில் டென்னிஸ்ங்களா, அதே மாதிரி கிட்டத்தட்ட பேட்மிண்டன். ஸோ அவங்களுக்கு விளாட்றதுக்கான இந்த ஸ்பாஞ்ச் பால் தான் இது. சாஃப்டாக இருக்குது பால். ஆமாம் ப்ரோ, இது இப்படி இது ஒரு கேம், ஒரு டைப் ஆஃப் கேம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட டிடியும் இருக்குது, டேபிள் டென்னிஸ் வாங்கல, அந்த பேட்ஸும் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே. இது பாருங்க எல்லாமே இருக்கும். சின்ன ஒரு இதுக்குள்ளே இன்டோர் கேம் மாதிரி. ஆ, இன்டோர் கேம் மாதிரி. இப்போ மழை காலம் எல்லாருமே வெளியே போய் விளாட முடியாது. இன்டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஷெட்டில் விளாடலாம். அதை பார்த்தா இப்போ டிடி இந்த மாதிரிலாம் விளாடலாம். ஓகே, கபடி விளாட்றாங்கல்ல? ஆமாம். அவங்களுக்கு நீங்கள் எதாவது வச்சிருக்கிறீங்களா? கபடிக்கெல்லாம் அதாவது ஒரு நீ பேண்டு அந்த மாதிரி தான் வரும். வேறு எதுவும் ஜெர்சி டிஷர்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பேட்மிண்டன். இது வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கான டிஷர்ட்ஸ் ப்ரோ. ஓகே, இது ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்பால்ஸ் தான் விளாடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் பிளேயர்ஸ் விளாட்றது. இந்த கிளாத் பாருங்கள், குவாலிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாம் டெக்ஸ்டர் இது பார்த்தீங்கன்னா கோனெக்ஸ்னு ஒரு கம்பெனிலேருந்து வருது, அது செப்பரேட்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபுள் ஃபார் பேட்மிண்டன்ஸ். அவங்களுக்கு என்னென்னா ஸ்வெட் ஆகும் அவங்களுக்கு. அது இந்த இப்போ நம்ம போடுற துணியாக வேர்வை இழுத்துக்கும், இதெல்லாம் ஒரு வேர்வை இழுக்காது. அதுக்காக அதுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறது. ஜெர்சி பண்ணுறேன் ப்ரோ. ஜெர்சி அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இதுவும் இருக்குது கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஜெர்சி பின்னாடி நேம் வச்சு நீங்கள் டைய. ஆ, அதுவும் அவங்க ஆர்டர் வந்துச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு தரேன் ப்ரோ. இதெல்லாம் பாருங்கள் குவாலிட்டி, உங்களுக்கு குவாலிட்டியே காட்டுற மாதிரி. ஜெர்சி அது மேலே வந்து ஓவர் கோட்டானு போடுவாங்க பாடி பில்டர்ஸ்லாம் வந்து அவங்க பாடி வந்து. ஆமாம், எல்லாமே இருக்குது ப்ரோ, எல்லாமே நம்ம ஜிம் ஐட்டம்ஸ் பேசிக் திங்லேருந்து இந்த மாதிரி ஜெர்சி வரைக்கும் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துறோம் ப்ரோ. எல்லாருக்கிட்டே நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. பேசிக்காக ஸ்போர்ட்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ அது ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம கடையில் அவைலபிள் இருக்குது. இல்லைனா கூட அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐட்டம் இந்த மாதிரி வேணும்னு கேட்டாங்கன்னா நான் நெக்ஸ்ட் டேவே வர வச்சு கொடுத்துருவேன். ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து இங்கே ஆரம்பித்தோம் அப்படியே ஸ்போர்ட்ஸ் ஆக்சரிஸ் வந்து நிறைய விஷயம் பிரதர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிடலாம். பிரதர் இவ்வளோ நேரம் என் கூட வீடியோ ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்தோட எக்ஸிட் லொக்கேஷன் லாஸ்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன். ரெட்டியார்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே ஆப்போசிட்டில் அப்பாலோ ஃபார்மசின்னு இருக்கும். ப்ளஸ் எதுக்கு எக்ஸிட் லொக்கேஷன் கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பை ஃப்ரம் சிந்த் அப்போ பை சி யூ.